அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன, ஒன் வே டிரான்ஸ்ஃபர்னா என்ன, மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிலருக்கு ஸ்டேட் சீனியாரிட்டினா என்னென்னு தெரியுது, டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டினா என்னென்னு தெரியுது, அதே மாதிரி மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, ஒன் வே டிரான்ஸ்ஃபர்னா என்னென்னு தெரியுறதில்லை. ஸோ அதுக்கான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஏன் இந்த வீடியோ நம்ம போடுறோம், முன்னாடியே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜேஏ கூட டிஸ்ட்ரிபியூஷன் அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலில், பிசியில், எம்பிசியில், எஸ்சி எஸ்டியில், பிசி முஸ்லீமில், இதில் எல்லாத்துலையும் ஒவ்வொன்றிலையும் டிஸ்ட்ரிபியூஷன் அனலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டினா ஸ்டேட் சீனியாரிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை பற்றி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி இருக்கும், சரிங்களா? ஸோ அதான் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து எங்கே வேணாலும் போஸ்டிங் வந்து எங்கே வேணாலும் போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்ல மதிப்பெண்கள்லேருந்து உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடச்சிடும். சரியா? ஸ்டேட் சீனியாரிட்டியில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10% தான் ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் ஓன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வரும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து, கோர்ட்டு, இந்த நாலு மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, அரச்சலூர், அரியலூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், திருப்பூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் லைஃப் லாங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து, கோர்ட்டு எல்லாமே. சரியா? ஸோ உங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு, வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? வேறு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை செய்வீங்க. பட் இது இதில் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய தலைமையிடம் இருக்கும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதனுடைய தலைமையிடம் இருக்கும். அந்த தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க. உங்களோட ப்ரொமோஷன் பீரியட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும். சரியா? ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ மீதி இருக்கிற இதில் மென்ஷன் பண்ணாத மித்தாவில் டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி தான். இப்போ உங்களுக்கு தோணிருக்கும் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் தானே வரணும், ஏன் ஸ்டே சொல்லலை அப்படின்னு சொல்லி தோணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸு வந்துட்டு உங்களுக்கு ஜோன் வைஸ், ஓகேவா, உங்களுக்கு ஜோன் வைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிவிஷன் வைஸ். ஓகேங்களா? சென்னை டிவிஷன், வேலூர் டிவிஷன், கோயம்புத்தூர் டிவிஷன், திருச்சி டிவிஷன், அந்த மாதிரி டிவிஷன் டிவிஷனை மென்ஷன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டை, மூணு டிஸ்ட்ரிக்ட், நாலு டிஸ்ட்ரிக்ட் மெர்ஜ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கிடைக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிவிஷனுக்குள்ளே வேறு எங்காவது டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு கிடைச்சா போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி இதில் மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஏஎம்னு போடுறேன், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி தான். சரிங்களா? மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேறு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேறு. சரிங்களா? ரெண்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் தான் வரும். ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடச்சா ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கலாம், வேக்கண்ட் இருந்தால் எடுக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் வரும். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் ஜோன் வைஸ், ஸோ உங்கள் ஜோனில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தால் வேக்கண்ட், இல்லைன்னா நியர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தான் வேக்கண்ட் இருந்தால் தான் போடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டிக்கும் ஸ்டேட் சீனியாரிட்டிக்கும் வித்தியாசம். ரெண்டாவது, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் சீனியர் டிபார்ட்மெண்ட்டில் எது எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கு என்ன எடுத்திருக்கீங்க, கட் ஆஃப்குள்ளே என்ன, எந்த கட் ஆஃப்குள்ளே வரீங்க, மெரிட்டில் வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ மெரிட் ஷீட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு எடுக்கலாம், விஏஓ எடுக்கலாம், இல்லை ஜூனியர்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆகிட்டு அது மாதிரி எது வேணாலும் எடுக்கலாம். சரியா? ஸோ மார்க் பின்னாடி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வேக்கண்ட் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் பின்னாடி இருந்துட்டு
எனக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி என் ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரெவன்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் முதல் நாலு நாள் மூணு நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும், சரியா? ஸோ அதனால் உங்களோட மார்க் வைஸ், ஸோ மெரிட் ஷீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கிடைக்கிறீங்களோ அதை பொறுத்து யோசிச்செடுக்கலாம். மார்க் குறைவாக இருக்கிற மாணவர்கள் அதில் என்ன இருக்கோ அதை பொறுத்த எடுக்க முடியும், சரியா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட், பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை, சரிங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஊதிய வகையில் குறைவாக இருக்கும், சரிங்களா? அந்த ஊதிய வேறுபாடு அப்படிங்கிறது ப்ரமோஷன் லெவல் போகும்போது 9.3 ஸ்கேல் அந்த மாதிரி விகித வேறுபாடு வரும், சரிங்களா? அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9.3 ஸ்கேலில் என்ன, ஊதிய உயர்வுன்னு என்ன, ப்ரமோஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில இதில் வந்துட்டு ப்ரொமோஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்மியாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு சில இதில் ப்ரொமோஷன் லெவல் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஆனால் ஊதிய வேறுபாடு ஊதியம் அப்படிங்கிற அந்த 9.3 ஸ்கேல் லெவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் பெஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையில் நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதில் எதுவும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸில் முதல் 5 நாட்களுக்குள்ளே, ஓகே, முடியக்கூடிய டிபார்ட்மெண்ட், முதல் 5 நாட்கள், 2 நாட்கள், 3 நாட்களுக்குள்ளே முடியக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ், கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், எஜுகேஷன், சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான மக்கள் மாணவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஓகேவா? இதுதான் ஃபாஸ்ட்டாக கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அதாவது நீங்கள் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர்னு வச்சுக்கிங்களேன், ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர், ஓகேவா, நீங்கள் வந்து எடுத்துருக்கிறது நாகப்பட்டினம் எடுத்திருக்கீங்க, ஒரு விஏஓவாவோ விஏஓ அல்லது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கோர்ட்டு இது மாதிரி ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் நாகப்பட்டினம்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியாது. சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீனியாரிட்டி எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மார்க் வைஸ் தான், ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டியில் ப்ரொமோஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மார்க் வைஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. யார் ஃபஸ்ட் மார்க் பொண்ணு 253.5 மார்க் எடுத்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டுனா அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வாங்குவார். அதுக்கடுத்தது தான் 252, ஸோ அதுக்கடுத்தது தான் 250.5, இப்படி செகண்ட் மார்க்கு தேர்ட் மார்க் அப்படி குறைஞ்சிட்டே போகும் அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டியில், சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்வே கேட்டு நாகப்பட்டினத்திலிருந்து எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக மேலே பணி புரிஞ்சுட்டேன், என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கோயம்புத்தூருக்கே ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்கும்போது ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கலெக்டரேட்டில் பர்மிஷன் வாங்கி எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு இப்போ கோயம்புத்தூர் போகிறேன்னு நினைக்கிறோம், கோயம்புத்தூருக்குள்ள மனு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கலெக்டரேட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும்போது வேக்கன்றது நீங்கள் அங்கே மாறுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே வந்து 255 மதிப்பெண்கள் எடுத்து மாணவராகவே நீங்கள் இருந்தாலும் உங்களை வந்து ப்ரொமோஷனில் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட 21வது ஆளாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க, சீனியாரிட்டியில் கடைசி நபராக கருதப்படுவா அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒன் வே ட்ரான்ஸ்ஃபரே கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒன் வே ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இதுதான். இதுவே வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறவரு நாகப்பட்டினம் வரணும்னு நினைப்பாரு, நாகப்பட்டினத்தில் இருக்கிற நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு நினைப்பீங்க, ரெண்டு பேரும் மியூச்சுவலாக மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து ப்ராசஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த பிளேஸுக்கு சீனியாரிட்டியில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தீங்களோ அந்த பிளேஸ்க்கு அவரை வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய நபரை சீனியாரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால் உங்களுடைய மியூச்சுவல் வந்து அடிபடாது, ஓகே, அதாவது உங்களுடைய சீனியாரிட்டி லெவல் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பிடிச்சி போகும்போது உங்களுடைய சீனியாரிட்டி லெவல் வந்து அடிபடாது, ஓகேவா? ஸ்டேட் சீனியாரிட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நபர்கள் சொந்த ஊர்லேயே வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, ஸோ அதுக்காக வந்து எடுப்பாங்க, ஓகேவா? ஒரு சில நபர்கள் ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க, அதாவது அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது வேலைக்குள்ளே தான் போகணும்னு இருக்கும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ஒரு சிலர் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே வேணாலும் போடக்கூடிய டிபார்ட்மெண்ட்,
வேலைகள் இருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே போய் நம்ம வேலை செய்கிற சூழ்நிலைகள் இருக்கும், அதை எடுத்து அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு போய்த்தான் ஆகணும். சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கு மட்டும்தான் அந்த ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே. ஸ்டேட் சீனியாரிட்டியில் நீங்கள் காலம் முழுக்கும் எந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ, எங்கள் இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் போகிறாங்களோ அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேணும்னா நீங்கள் நியரஸ்ட் கேட்டு வாங்கி வரலாம், ட்ரை பண்ணி. சரிங்களா, பட் ஆனால் அடுத்த ப்ரொமோஷன் உங்களை வேறு இடத்துல போட்டாங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போய்த்தான் ஆகணும், வேறு வழிகள் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபருக்கும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு உள்ள வித்தியாசங்கள். ஸோ இதுதான் டாப் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபஸ்ட்டு 1-3 டேஸ்க்குள்ளே ஃபில் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணலாம், டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி மென்ஷன் பண்ணலாம், ஸ்டேட் சீனியாரிட்டி. மேக்ஸிமம் இந்த 5 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் மென்ஷன் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் போகலாம், இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது நான், ஸோ எது எடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் தெரியலனா, நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யோசித்து எடுங்க. அல்லது எனக்கு இது தான் எடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கமர்ஷியல் டேக்ஸ் தான் போகணும், அந்த கமர்ஷியல் டேக்ஸ் துறையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதனோட ஒர்க் நேச்சர் என்ன, ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சரிங்களா, அதை பற்றி எல்லா வீடியோகளும் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணித்தரேன். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு அடுத்து இந்த வீடியோ புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்து வர ஜேஏ ஜூனியர் ஸ்டூடெண்டோட ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ், பிசி டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ், எம்பிசி டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ் பற்றி உங்களுக்கு புரியும். சரிங்களா, எந்த ஊரில் எங்கே வேக்கன்ட் இருக்குது, இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மதிப்பெண்களையும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ரேங்க்கும் வச்சு உங்களுக்கு எந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஆவரேஜாக எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுட்டு அதில் டாப் 1-3 டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு கவுன்சிலிங் போங்க. சரியா? இதையும் தாண்டி உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் ஜேஏ டிஸ்ட்ரிபியூஷன் அனலிஸ்டோட சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி.